பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வஞ்சர மீன், ஸ்லைஸ் போடுறாரு மேசட் அவர் பேர். பாருங்க அப்படியே தலையே வெட்டிட்டார், அதுக்கப்புறம் தான் போய்ட்டு எடுத்தேன். ஏன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டில் தலையை வெட்டார். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், பைப்பு போட்டுலேருந்து வந்தது. பாருங்கள் மதியானத்தில் ஏழாம் விட்டு வாங்கிட்டு வந்த ஒருத்தர் கஸ்டமர், அப்படியே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள். ஃபிவர் போயிட்டு ஸ்லைஸ் ஃப்ரைக்கு தான் போட சொல்லியிருக்காரு, வால் பகுதி மட்டும் கொஞ்சம் குழம்புக்கு வேணும், மற்றதெல்லாம் ஸ்லைஸ் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் போடுறாரு. ரேட்டு கொஞ்சம் ஹெவி தான், மீன் இல்லாத பச்சமாக இருக்குது, அதனால் ரேட்டு ஹெவியாக இருக்குது. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, மீன் வரத்து கம்மி, அதனால் விலை அதிகமாக இருக்குது. மீன் ஃப்ரெஷ்ஷு, இந்த மீன் வந்து ஃப்ரை, ஒன்லி வஞ்சிரம் ஃப்ரை தான் செம்மையாக இருக்கும். குழம்பு போடணும், கண்ட கண்டமாக போட்டு குழம்பு வச்சா அது நல்லாயிருக்கும். ஆனால் அதிகபட்சம் வஞ்சிரம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரைக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஃப்ரை பண்ணிட்டு ரசம் இல்லை சாம்பார் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் காம்பினேஷன். தலையே இந்த வால் பகுதியெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருவாங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா குக்கிங் வீடியோலாம் அதில் நம்ம சேனலில் போடுறோம். வீட்டில் ஒரு சில இதெல்லாம் சமைச்சு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பெரிய பெரிய மீன்கள்லாம் கட் பண்ணி எல்லாம் நம்ம காசிமேடு கடலோர பகுதியில் 28 பேர் மீன் கட் பண்ணுறாங்க. எல்லா வீடியோவும் எடுத்து போட்டிருக்கோம், எல்லா மீன் கட் பண்ணுறதையும் எடுத்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில். யார் யார் எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எல்லா கட்டிங்கும் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் மீன் வாங்கிட்டு வரும்போது உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் தாராளமாக கொடுத்து யார்கிட்ட கட் பண்ணுவீங்களோ அவங்ககிட்ட கட் பண்ணிக்கலாம். ஏன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கஸ்டமர் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் எல்லா தொழிலையுமே கொடுத்து தாராளமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் தலையில் இது இப்படி தான் கட்டிகிட்டு இருப்பார் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டினி இருக்கிறதுனால வஞ்சிரம் தலையை அதை பல்லுலாம் விட்டு குழம்புல போடலாம், எதையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அண்ணா கட் பண்ணுறாரு. பாருங்கள் அந்த ரெக்கை எல்லாத்தையும் அந்த ஈரல் முதக்கொண்டும் போடுவார், குழம்புல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் இது, ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனில் வஞ்சிரத்தில் பாறையில் கொடுவாவில் கடல் வரலில் இந்த மாதிரி நாக்கு மீனில் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக அந்த ஈரல் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஐஸில் போட்டு ரொம்ப பழசாக இருந்தால் தான் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷில் சாப்பிட்லாம். அதை போடுறாரு பாருங்க, அதுதான் ஈரல் வேறு லெவலாக இருக்கும், மட்டன் ஈரல் மாதிரியே இருக்கும். குழம்புல போட்டாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் லைக் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோ எப்பவுமே ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது பேர் வந்து கோழி மீன். இந்த கோழி மீன் எப்படி இருக்குன்னா அல்வா மாரி இருக்கும் மீன். இது சில பேர் வந்து ஓரான்னு சொல்லுவாங்க, இது ஓரா கிடையாது, இது பேர் கோழி மீன். இது வாழல தான் முள்ளு ஓரம், ஆனால் மீன் பார்க்கறது தான் கருப்பு, ஆனால் பக்காவாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன். இந்த மீன் இது வரைக்கும் சரியாக ஒரு ஒருத்தவங்க வெளியெல்லாம் அவ்வளோ தெரியாது, எங்கள் இடத்துல நாங்களாம் ரொம்ப ரொம்ப சாப்பிடுவோம். இது அதுமாரி தான் இருக்கும், சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆழ்கடலில் பிடிக்கிறது. நம்ம பக்கத்துலலாம் கிடையாது, 30 பாவம் 40 பாவம் 50 பாவத்தில் பிடிக்கிறது பக்காவாக இருக்கும். 30 பாவம் 25 பாவம் அது அதுக்கு மேலே போனால் தான் 40-50 அதுமாரி. ஓகே பக்காவாக இருக்கும், ஒரே பக்காவாக இருக்கும். ஒரே இதுலேயும் வந்து அந்த முள் இந்த முள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது, ஒரே முள் தான் இதுலேயும். மீன் சூப்பராக இருக்கும். கிளி மீன் இவ்வளோ பெரிய மீன் இது, அந்த கிளி மீன் என்னோட இப்போ எதோ சிங்கரா அனுப்பிச்சல, ஆமாம் அந்த சிங்கரா வந்து நேற்று அனுப்பிச்சிருப்பார், எல்லாம் எல்லாத்துக்கும் வந்துருக்கு. லாப்ஸ்டர் உயிரோடு இருக்கும், ஏலத்தில்
அதான் பைப்பர் வந்தது அந்த பைப்பர் சேர்க்கார போட்டுதான் போல இதெல்லாம் கோயில் போட்டு நாளைக்கு எந்த போட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபிஷர் ஆஃபீஸர் நான் தலைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மணி அப்படின்னு நீங்க வந்து சாப்பிட்டு நவர சங்கரா இதான் டெய்லியும் சாப்பிடுறீங்க நான் வாங்கி கொடுக்குறேன் சாப்பிடுவேன் அப்போ உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் ஆழ்கடல்ல பிடிக்கிறது உள்ள தோலை உரிச்சிடுறீங்களா ஆமா தோலை ஏன் தோலை உரிக்கிறாங்கண்ணா தோலை வச்சிருங்க கஷ்டம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சாப்பிட்டு போவோம் நீங்க என்ன மைனஸுக்கெல்லாம் எவ்வளோ பொருள் கொடுத்துருக்காங்க ரேட் அதிகம் நான் வேற நீ உங்களை தான் வந்து பைய பண்ண அது ஒரு தனியாக ஒரு பையன் இது ஒரு தனியாக ஒரு பையனை போட்டு மார்ச்சு கோழி கோழி மீன் கோழி மீன் கோழியை நாம வச்சுக்கோங்க நீங்கள் ஓடுற கோழியை நாம வச்சுக்கோங்க அதுதான் மெயின் கொஞ்சம் அது ஒரு கவர்ல போட்டு சொல்லுங்க இது ரெண்டும் ஒன்று
ஓட்டையில வந்துடுறப்ப பெரிய